Hello friends and cuties, welcome back to my channel Priya's Kriya. Now unga friend Priya Ganesh. Subscribe channel paathringa immediate ah subscribe panikonga notification bell icon ah click paninga da regular updates ungalku varum inda videos ah ungalku pidichirundhadana unga friends kuda like panikonga comment panikonga share panikonga. தமிழர் திருநாளம் பொங்கலுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு த்ரீ டைமென்ஷன் ட்ராயிங் அப்படின்னு தான் சொல்லணும். த்ரீ டைமென்ஷனை ட்ராயிங் வந்து த்ரீ டியாக போட போகிறதில்ல, அதில் நம்ம பண்ண போகிற டெக்கரேஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். என்ன குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு ட்ராயிங் பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? எஸ், பொங்கல் அப்படின்னாலே பாட் இல்லாமல் பொங்கலா? ஸோ பாட்டுக்கு ஒரு ஸ்மால் ஓவல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி அழகாக போட்டுட்டு பாட்டுக்குள்ளே க்ரியேட்டிவாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகாக நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஃபெஸ்டிவல்னாலே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷம் இல்லையா? அதுவும் பொங்கல் அப்படின்னா கேட்கவே வேண்டாம். நம்மளை நாம் வந்து நம்ம சூரிய பகவானுக்காகட்டும் உழவர்களுக்காகட்டும் ஒரு மரியாதை செலுத்துகிற ஒரு நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். எல்லாருமே பொங்கல் செலிப்ரேஷன் மூடில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த பொங்கல் பாட் எப்படி க்ரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகழகாக பொங்கல் பாட்டுக்குள்ளே டிசைன்ஸ் போட்டுக்கோங்க குட்டீஸ். நீங்கள் இதை நாளைக்கு விஷஸ் போடுறதுக்காக அழகாக ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் போஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபினிஷிங் டச் அந்த மாதிரி இருக்க போகுது. இப்போ இதில் குட்டி குட்டி கர்வ்ஸ் போட்டுட்டு அதில் அழகாக டிசைன் பண்ணிக்கோங்க. டோட்டலாகவே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் அழகாக காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நம்ம சொல்லணும். நீங்கள் வந்து பேஸ் ட்ராயிங் அந்த பாட் போட்டுட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அப்பர் பார்ட் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் கேன் பார்ட் வரப்போகிறோம். ஃபஸ்ட் வந்து பேஸில் கொஞ்சம் ப்ராடாக ஸ்டார்ட் பண்ணி மேலே தின்னாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதுலேருந்து வர அந்த லீவ்ஸ் வந்து ஃப்ரீ ஹேண்டில் அழகாக போட்டுக்கோங்க. இது இந்த ட்ராயிங் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் ரங்கோலி போடுறதுக்கு கூட ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஈக்குவலாக இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி சுகர் கேன் இந்த சைடும் அழகாக ட்ரா பண்ணிக்கோங்க. குட்டீஸ், நான் எப்போவுமே சொல்கிற விஷயம், உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் கொடுத்து இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி சூப்பராக டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அட் த சேம் டைம் பிரியாஸ் கிரியா சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் கேன் பக்கத்தில் அந்த நெட் கதிர் அதை தான் நான் போட்டுட்ருக்கேன். அந்த வீட் அதை தான் நான் போடுறேன். ஸோ குட்டி குட்டியாக அதுவுமே பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பார்ட்டும் வந்துட்டு அழகாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து டோட்டல் பிக்சரும் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே தோரணம் இல்லாமையா மாவிலை தோரணம், மாவிலை அப்படிங்கிறது நம்மளோட பார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் மாவிலை தோரணம் இல்லாமல் நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு அழகான மாவிலை தோரணம். இப்போவே நமக்கு அந்த ஃபெஸ்டிவல் மூட் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது டோட்டல் பிக்சரும் பிளாக் ஸ்கெச் யூஸ் பண்ணி அவுட்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக நீ பென்சில் லைன் மேலேயே பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ அதை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா நீட்டாக அவுட்லைன் அழகாக கொடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்களோட ட்ராயிங் வந்து நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் நான் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு விஷஸ் எழுதணும் இல்லையா? இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் எழுத போகிறேன்.
உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்க எழுதிக்கலாம். கூடவே நம்ம இந்த மாதிரி விஷயஸ் எழுதுறப்போ நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயஸாக இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக எழுதிக்கோங்க. இப்போது நான் வந்துட்டு கலரிங் பார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிற அந்த மாவிலை தோரணம் அந்த லீவ்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் கிரீன் கொடுத்து எல்லா லீவ்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. குட்டீஸ், இன்னுமே பிரியாஸ் கிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற க்ரியேட்டிவான, இன்ட்ரெஸ்டிங்கான, டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்னுமே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான க்ரியேட்டிவான வீடியோஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. நிறைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கிராஃப்ட் அழகழகாக பண்ண போகிறேன் நான். கூடவே வந்துட்டு சிடி, அதுக்கப்புறம் வேஸ்ட் கார்ட்போர்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி க்ளே ஒர்க்ஸ், உங்களுக்கு தேவையான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வால் ஹேங்கிங்ஸ்லேருந்து மற்ற கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வரைக்கும் எல்லாமே பண்ண போகிறோம். கூடவே வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க ட்ராயிங்லாம். இப்போ மேலே அந்த லீவ்ஸ்க்கு வந்துட்டு சுகர் கேனில் டீப் க்ரீன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், கீழே அந்த சுகர் கேனுக்கு ஹாஃப் ஆஃப் த சுகர் கேன் வந்துட்டு நான் டார்க் வயலட் கொடுத்துருக்கேன். சுகர் கேன் பார்த்தீங்கன்னா பார்ட் பார்ட்டாக செப்பரேட் செப்பரேட்டாக நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி லைட் வயலட் கொடுத்து டார்க் வயலட் கூட அழகாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு சூப்பரான ஷேடிங் லுக் உங்களுக்கு கிடைக்கும். குட்டீஸ், நான் யூஸ் பண்ணுறது ஆயில் பேஸ்டல்ஸ், கேமல் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு சுகர் கேன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கொடுத்துட்டு அந்த நெட்கதிர் இருக்கு இல்லையா அந்த வீட், அதுக்கு லைட் ப்ரௌன் கொடுத்து அழகா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க குட்டீஸ். இப்ப பாருங்க, நான் பொங்கல் பாட்டுக்கு கலரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பொங்கல் பாட்டு வந்து ப்ரௌன் கலர்ல ஷேட் பண்ண போறனால அதுக்கு கான்ட்ராஸ்டா பிரைட்டா இருக்கிற மாதிரி அழகா ப்ளூ, ஆரஞ்சு, லெமன் எல்லோ அந்த மாதிரி எல்லாம் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் கலர் பண்ணிக்கோங்க. இப்போ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக நான் வந்துட்டு இன்னும் லைட் க்ரீன், பிங்க், லெமன் எல்லோலாம் யூஸ் பண்ணி ரிமைனிங் பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பொங்கல் பார்ட் மேலே அந்த பெயிண்டிங் மாதிரி இருக்கிற அந்த டிசைன்ஸோட அழகே தனி தான் இல்லையா? இப்போ பாருங்கள், லைட் க்ரீன் கொடுத்து இந்த ட்ரையாங்கிள் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஓரளவு இந்த டிசைன் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ரௌன் அண்ட் லைட் ப்ரௌன் யூஸ் பண்ண போகிறேன். ஷேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த பார்ட் மட்டும் நான் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் த பார்ட் மட்டும் ஷேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட் லைட் ப்ரௌன் கொடுத்து அழகாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பர்பான ஒரு லுக் கொடுக்கும் அது. நான் சொல்ல சொல்ல நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ரொம்பவே அழகாக இந்த ட்ராயிங் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் கொடுங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணவங்க வாட்ஸ்அப்லேயும் இல்லாட்டி priyaskriya@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கும் உங்களோட டீட்டெயில்ஸை, உங்களோட ட்ராயிங்கை சென்ட் பண்ணலாம். நான் மேலே வந்து பொங்கல் ட்ரா பண்ணலை, அதில் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்கேன். இப்போது பேக்ரவுண்ட் கொடுக்கறதுக்காக ஆரஞ்சு யூஸ் பண்ணிவிட்டு அழகாக அவுட்லைன் மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. த்ரூ அவுட் த பிக்சர் அதே மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த கலர் கொடுத்து இதை பிளெண்ட் பண்ண போகிறோம். நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் எல்லோ கொடுத்து உள்ள எல்லாம் ஷேட் பண்ண போகிறேன் குட்டீஸ். ஸ்லோவாக அழகாக நீட்டாக மற்ற கலர்ஸில் படாமல் பண்ணிக்கோங்க. லைட் கலர் கொடுக்குறப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். இப்போ கொடுத்து முடிச்சுட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் கீழே டவுன் பார்ட் வந்துட்டு லைட் க்ரீன் கொடுத்து ஷேட் பண்ணிட்டு வரேன். அதையுமே வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா டிஷ்யூ யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா
அந்த கலரும் லைட் ஆகிடும். என்னடா அது, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்காங்க, பட் ஆனால் அந்த பொங்கல் பார்ட் ட்ரா பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டுருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம ட்ராயிங் சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் ஸ்பெஷாலிட்டி நம்ம ட்ராயிங்கோட குட்டி குட்டி கிராஃப்ட்ஸும் பண்ணுறனால நான் இது வந்து யூஸ்வலான ட்ராயிங்காக இல்லாமல் 2-in-1, அதாவது சின்னதாக ஒரு கிராஃப்ட் மாதிரியும் இருக்கணும், அட் த சேம் டைம் ட்ராயிங் மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த ட்ராயிங் பண்ணேன். அதனால நான் வந்துட்டு அந்த பொங்கல் பாட்டுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்டுபிடிச்சிட்டிங்களா, யாராவது கெஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த டச் பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு அழகாக ஒரு காட்டன் இருக்கு இல்லையா, அந்த காட்டனை எடுத்துட்டு பொங்கல் மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் அங்கங்கே எல்லோ விட்டுருந்தேன், அதை எல்லாமே அழகாக டச் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த காட்டனை எடுத்துட்டு அதில் லெமன் எல்லோ யூஸ் பண்ணி அங்கங்கே ஸ்கிரிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பார்க்குறப்போ க்ரீம் கலரில் பொங்கல் மாதிரியே சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களோட பொங்கல் ட்ராயிங், பொங்கல் பாட் ட்ராயிங்கில் நீங்களும் இதை மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சூப்பரான ஒரு அப்ரிசியேஷனும் கிடைக்கும் இதனால் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன் நான். ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ண ட்ராயிங் priyaskriya@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு எனக்கு சென்டும் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். அச்சுச்சோ, இப்போ பாருங்கள், நான் அழகாக அந்த 4 sides அந்த டேப்பை ரிமூவ் பண்ணியாச்சு, என்னோட ட்ராயிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Stay tuned with Priya's Kriya. Bye-bye.